புதிதாய் பூத்தெந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்கம் மா மதுரை சொக்கலிங்கம் ஒன்றே துணை. மீனாட்சி சொக்கநாதரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. 1998 பிறகு ரெண்டு மூணு தருணங்களில் என்னுடைய கிளையண்ட்டுக்கெலாம் அந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தாலும் இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இது ஓப்பன் ஃபோரமில் நான் இந்த விஷயம் பேச போகிறேன். நம்பர் ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து பேசாமல் இருந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு, பேச போகிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சைவம் வைணவம் அதிகம் கூட்டம் கூடுறது வந்து ஒரு பர்டிகுலர் விழாக்கு தான், அந்த சித்திரை விழா. அதோட சம்மந்தப்பட்ட கோவில் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ராஜ மாதங்கி சாமல பீடம் மந்திரினி ரூபம்னு சொல்லுவாங்க அந்த கோவிலை. சங்கரங்கோவில், ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில் மூணுமே கிழக்கு பார்த்த தாயார் சன்னதி உள்ள கோவில். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போனாலுமே சொன்னேன் மதுரை மீனாட்சி தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் 8 சக்திகளாக அங்கே வந்து பாவகப்படுத்தி அதை வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாமே செய்துட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் மகா சுடேசி, பாலா, புவனேஸ்வரி, கௌரி, ராஜசியாமலா, பஞ்சதசி, ராஜ மாதங்கி, சோடேசி, 8 சக்திகளாக தான் பாவிக்கிறாங்க. அப்போது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, என்ன நெகட்டிவாக அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது, ஒன்று வந்து இது சக்தி பீடம் கிடையாது, ரெண்டாவது மரக திருமணி கிடையாது. நிச்சயமாக எல்லா புக்லேயுமே எல்லா இன்டர்நெட் சர்ச்சஸ்லையுமே மரகத திருமணின்னு இருக்கும், அது தவறு. மூணாவது வந்து இது நவகிரகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் புதன் சலம்னு சொல்லுவாங்க, இது அப்சல்யூட்லி மிக மிக பெரிய தவறு. இந்த நவகிரகம்ன்றது ஒரு 150-200 வருஷமாக தான், அதாவது எல்லா பழைய சிவன் கோயிலையும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சூரியன் சந்திரன் இருப்பாங்க, வலதுபுறம் இடதுபுறம் சிவனுக்கு ரெண்டு கண்களாக, சிவனுக்கு சிவன் சன்னதிக்கு இடதுபுறம் இருக்கும். நவகிரகம்ன்றது தனி சன்னதி தான், அது வந்து கோயிலுக்கு வெளியில் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் பார்த்தீங்கன்னா கடலில் தனியாக தான் இருக்கும், எந்த கோயிலுக்குள்ளேயே இருக்காது. அதெல்லாம் இப்போ வந்த விஷயங்கள். ஸோ புதன் சலம்னு சொல்வது மிகப்பெரிய தவறு. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த கோயிலில் என்ன அல்டிமேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் பாலா அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அது அல்டிமேட் தான். அது வந்து எப்போ வணங்கணும் அப்படின்னா நேரங்காலெலாம் கிடையாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. ரெண்டாவது இதோடைய அபிஷேகம் பிறர் பார்க்க முடியாது, ஆனால் கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் சங்காபிஷேகம் வந்து ஒரு மதியம் 3 மணி வாக்கில் பண்ணுவாங்க, அதை பார்க்கறது ரொம்ப விசேஷம். எப்போ வந்து தாயார் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோடய ரிசர்ச்சில் பள்ளியறை பூஜை போகிறதுக்கு முன்னாடி மூக்குத்தியை கழட்டுவாங்க, ஒரு செயின் கழட்டி சந்தனத்தில் வைப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் மீனாட்சியை பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 மேசிவாக இருக்கும் அந்த 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 நொடி, அந்த க்ஷணம். நாலாவது விஷயம் வந்து பொதுவாக சிவன் கோயிலில் சன்னதி எப்படி தயாருக்கு இருக்குன்னா, சிவனுக்கு இடதுபுறம் இருக்கும் அந்த கருவறைக்கு பக்கத்திலே. அதுக்கப்புறம் வந்து முதல் பிரகாரம், மூணாவது பிரகாரம், அஞ்சாவது பிரகாரத்தில் உள்ள கோயிலெலாம் உண்டு. ஆனால் வலதுபுறம் வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது தாயார் சன்னதி, அது மூணாவது பிரகாரத்தில் இருக்குது. மூணாவது பிரகாரத்தில் தாயாக இருந்தாலே அந்த தாயாரோட பேர் சுதந்திரா தேவின்னு பேர். சுதந்திரா தேவினா அமெரிக்காவில் லிபர்ட்டி ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அது பேரும் சுதந்திரா தேவி தான். அப்போது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை, பிரம்மாண்டமான விஷயங்களை, அதை ஆச்சரியம் புரிந்த வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் மதுரை மீனாட்சி அம்மன் தான் அதுக்கு சரியான ஒரு கோவில். மீனாட்சி அம்மனை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருன்னா, அவங்க வந்து காமாட்சி அம்மனுடைய மந்திரி. காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்கிறது தான் வந்து வராகி பண்ணுவாங்க. அப்போது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் 1, மதுரை மீனாட்சி 2, திருவானக்கேல அகிலாண்டேஸ்வரர் தான் வந்து வராகி.
இந்த மூணுமே ஒரு காலத்தில் முக்கோண கோயிலாக இருந்தது. எர்த் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரியில் இப்போ வந்து கடல் மட்டம் உயர்ந்து நகரங்கள் இல்லாமல் இருப்பது போல் இந்த ட்ரையாங்கிள் வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்து சம்பிரதாயத்தில் அம்பாள் வழிபாட்டில் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி தவிர்க்க முடியாத சக்தி என்பது எனக்கு தாழ்மையான கருத்து. நிறைய விஷயங்கள் இது சம்பந்தமாக வரும் வாரங்களில் நாம் நிச்சயமாக பேசுவோம். எல்லோருமே மதுரை மீனாட்சியை மிஸ் பண்ணாமல் அந்தந்த நேரத்தில் போய் பார்த்து அமோகமாக எப்போதும் சந்தோஷமாக நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேன்னு பிரம்மி போட்டக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்கோல மடன்மா. யாருமா? அமிர்தவல்லி. அமிர்தவல்லி சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? அமோகமா இருக்க, சிறப்பா இருக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் அரசகுளம். எங்கம்மா? அரணாயின் தாலுகா அரசகுளம். ஆ சொல்லுங்கம்மா. ஏற்கனவே உங்கள்ட்ட பேசிருக்கேன். கொரோனா டோனர் இருக்கீங்க இல்லையா நீங்க? ஆமா ஆமா. ஞாபகம் இருக்குமா? சொல்லுங்கம்மா. மறுபடியும் பண்ணணும் சார். ஆ பண்ணுவோம்மா. குடுக்கறவனுக்கு தானே, குடுக்கறவனுக்கு தானே இந்த உலகம். சொல்லுங்கம்மா. ரொம்ப சிரமமா இருக்கும். நீங்க குடுக்கும் போச்சுதான் இந்த உலகம் சிறப்பா இருக்குமா. சொல்லுங்க அமிர்தவல்லி. என்னம்மா என்னமா? அமிர்தவல்லி தப்பானக்கு அதிகமா நீங்க பேசுறது புரியலமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், டிப் ஃபார் தி டே எங்களுக்காக என்ன சொல்வீங்க சார்? சரி, இப்போ இந்த அம்மா ஒரு விஷயம் கேட்குறாங்க. இந்த விஷயம் இப்போ வந்து மேபி இப்போ கேட்குற இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிக்கலாம். கிடைக்காம போதுன்னும்போது இது போல் வந்து ஒரு ஒரு கிடைக்கணுன்ற இடத்துல ஒரு நொடி போதில் அது காணாமல் போயிடும். அப்போது நீங்கள் வந்து பேசும்போது எப்பொழுதுமே இந்த ரெண்டு கையும் இப்படி சேர்த்து வச்சு பேசவே கூடாது. எப்போதுமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். நம்ம ரெண்டு இந்த கால் ஆட்டுற பழக்கம் இருந்தாலும் இது போல் அந்த வெற்றி கோட்டை தொடும்போது நம்ம அந்த வெற்றி இலக்கு வந்து தவறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ரெண்டு விஷயமே ஒரு பவர்ஃபுல்லான உளவியல் விஷயம். பேசும்போது கை ஒன்றாக இருக்கக்கூடாது, ரெண்டாவது வந்து கால் ஆட்டக்கூடாதுன்றதை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. இது நீங்கள் வந்து சரி பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கங்க, நான் மதுரையிலேருந்து தனலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. தனலட்சுமி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், வாழ்க வளமுடன் சார். நான் ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் சார், அதனால ஜெயிக்கணும் சார். சரிம்மா. அப்புறம் சார், அதாவது செல்வ செழிப்பான வாழ்க்கை. சரிம்மா. நான் நிரந்தரமா லக்ஷ்மி, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேம்மா. சொல்லுங்க சார். தமிழ்நாட்டுல கடல்ல கலக்காத ஆறு எங்க இருக்கு? அந்த ஆறு பேர் என்ன? தாமிரபரணி சார். பிச்சை எடுத்துருவேன், அதெல்லாம் இல்லம்மா. வைகை ஆறுமா. சரிங்க சார். சரி, 374 வந்து 274 வந்து திருவிழா நடக்கக்கூடிய கோவில் எந்த கோவில்? மதுரை தான் சார். எந்த மதுரையில் எந்த கோவில்? மீனாட்சி அம்மன் கோவில். சூப்பர்மா. அப்போ உங்களுக்கு நான் ஒரு 1000 ரூபாய் பரிசு கொடுக்குறேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்டு கேள்வி. நான் உங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்துருந்தேன் சார், அப்போ நேரில் பார்க்க முடியலைங்க சார். நேரில்? சரி ஓகே, நான் வருவோம் மதுரையில். இப்போ கொரோனாலாம் முடிஞ்சோன்னு பண்ணுவோம்மா, பெரிய ப்ரோக்ராம் அதே ஹாலில் பண்ணுவோம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஆண்கள்லாம் சட்டை போடும்போது வலது கை தான் ஃபஸ்ட்டு அந்த ஓட்டையில் விடுவாங்கம்மா. பெண்கள் வந்து ஜாக்கெட் போடும்போது எந்த கை யூஸ் பண்ணுவாங்க? இடது கைம்மா. இடது கை. யோசிச்சு பேசுங்க. அப்போது வலது என்பது வந்து நீங்கள் வந்து வலதுன்ற ஆணுக்கு, இடதுன்றது பெண்ணுக்குமா. ஒன்று தற்காப்புக்கு, ஒன்று வந்து வலிமைக்கு, ஒன்று மன வலிமைக்குமா. அப்போ பெண்கள்னால மன வலிமை. இயற்கையாகவே வந்து கடவுள் பார்த்திங்கன்னா 25% வந்து பெண்களுக்கு வந்து கொழுப்பு சக்தி உடம்பில் உண்டு.
கொழுப்பு வேற கொழுப்பு சக்தி வேற. 15% ஆண்களுக்கு கொழுப்பு சக்தி உண்டு. எதுக்குன்னா தாய்மை த மோஸ்ட் பவர்ஃபுல். பெண்கள் அதிகமாக பேசுவாங்க ஆண்களை விட 2 மடங்கு, ஆனால் அதே பெண்கள் 2 மடங்கு அதிகமாக கேட்பார்கள்மா. அப்போ பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியா இருக்கும். நீங்க ஜெயிக்க பிறந்த பெண்மணி தனலட்சுமி, உங்ககிட்ட பெரிய ஒழுங்கு இருக்கின்றது. நீங்க செல்வ செழிப்பாக எப்போதும் வாழ்வீர்கள். அது நான் வந்து மதுரை மீனாட்சின்னு நம்ம சொல்லிட்டு நீங்க மதுரையிலேருந்து கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசுறீங்க பார்த்தீங்களா, தனம் லக்ஷ்மி இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே பொருளாக இருந்தாலும் இதோடு சேர்ந்து சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் வந்து மதுரை மீனாட்சி சொக்கநாதர்மா. ஸோ நீங்கள் எப்போதுமே சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் மீனாட்சியே பிடிச்சிங்க. மீனாட்சி வந்து அந்த மூக்குத்தி கழற்ற நேரம் அந்த பள்ளியறை பூஜையை போய் பாருங்கள். சிறப்பானது ஒரு வாழ்க்கையை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. சார், இந்த இந்தியாவிலேயே நீங்கள் தான் பெஸ்ட் வாஸ்து கன்சல்டன்ட் அப்படின்னு வச்சுப்போம் சார். உங்களுடைய வாஸ்து கைடன்ஸ் படி நீங்களே நேரில் போய் ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறீங்க, பக்காவான ஆண்டாள் வாஸ்து படி. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு கொரோனாவின் தாக்குதலை வர விடாமல் உங்களுடைய வாஸ்து காப்பாத்துமா? ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின், பட் நான் சொல்கிறேன். இப்போ வாஸ்து வந்து 100% வாஸ்து டிசைன் ஹவுஸ்ன்றதே போய் அது பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் செப்டி டேங்க் வந்துட்டாலே 15 மார்க் போயாச்சு. படிக்கட்டு உள்ளே போட்டாலும் வெளியில் போட்டாலும் சரி தப்பு. அதுவும் கேன்டிலிவர் ஸ்டேர்கேஸ் அப்படின்றது இந்த டெர்மாலஜி நான் கண்டுபிடிச்ச விஷயந்தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ கேன்டிலிவர் ஸ்டேர்கேஸ் போட்டாலும் தப்பு தான், 15 மார்க் போயாச்சு. ப்ளஸ் வந்து நிறைய தவறுகள் உண்டு வீடுன்னு சொல்லும்போது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50%க்கு வீடு வந்து டிசைன் பண்ணலாம். அந்த 50%ட்டை ஒழுங்காக டிசைன் பண்ண அந்த 50% நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது. அதை 100% அந்த 50%க்கான வேலையை 100% பக்காவாக பண்ணுறது தான் ஆண்டல் வாஸ்து. சதுரம் செவ்வகம் தென்மேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் கிழக்கு மேற்கு கிழக்கு வடக்கு காலி இடம் இதெல்லாமே ரூல், 6 ரூல். இப்போது விஷயம் என்னென்னா கொரோனான்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. கொரோனா வந்து மற்ற இப்போ ஒரு வீடு வாசுபடி இருக்குது வாசுபடி இல்லைன்றது விஷயம் இல்லை. கோல்டு வரும், சின்னதாக ஏதாவது பின் வச்சு ஏதோ பண்ணும்போது கையில் குத்தி ரத்தம் வரலாம், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கும். கொரோனாவும் அதே போல் தான், ஒரு எட்டனதர் ஒரு வைரஸ், ஒரு டிசீஸ், ஒரு நோய், சின்ன நோய், ஒரு தொற்று நோய். ஆனால் மற்ற நோய்க்கும் கொரோனாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மற்ற தொற்று நோய்கள் இன்குபேஷன் பீரியடில் வந்து பரவாது, இது பரவுது. அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து வாசுபடி வீடு கட்டிட்டால் வந்து வருமா வராதான்னா, இப்போ நான் வந்து என்னோடய வீடு பக்காவான வீடு, கிழக்கு வடக்கு ரோடு, வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்தருள வீடு, வடகிழக்கு கிழக்கில் பெரிய கிணறு வீட்டுக்கு வெளியில், தென்கிழக்கில் கிச்சனு, தெற்கு மேற்கு நடுப்பதில் படிக்கட்டு, யூ நேம் எனி திங் எல்லாமே எங்கள் வீட்டில் பக்காவாக இருக்குது. பட் எங்கள் வீட்லேயும் வந்து எல்லாருக்குமே கொரோனா வந்து கோவிட் வந்தது. என்ன எங்களுடைய பெஸ்ட் டைம் வீட்லேயே இருந்துங்க, நோய் வந்ததும் தெரில போனதும் தெரில. வெறும் ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் சிட்டி சென்னையில் வீட்லேயே இருந்துங்கன்னு சொல்லிட்டாங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. வேறையும் வந்து இங்கே இந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நான் இப்போ என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் என்னோடய டீம்மேட்டு பெங்களூரில் பாலான்னு சொல்லிட்டு இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் லைஃப். இப்போ இது எப்படி அப்படின்னு சொல்லும்போது, இந்த நம்ம வந்து வாஸ்து பதில் முதல் விஷயம் என்ன பார்க்கணும்னா எக்கலாஜிக்கல் பேலன்ஸ், நம்ம இயற்கை சமநிலையை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து ஃபுட் பேட்டர்ன், நம்ம வாழ்வியல் முறை. இப்போ இந்த மூணு விஷயமே டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம யாருக்கும் எக்ஸசைஸ் இல்லை, நான் எக்ஸசைஸ், ஃபுட் பேட்டர்ன் வந்து சரியில்லை, பீஸா பர்கரு திணை எல்லாம் சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம இயற்கையோடு ஏந்து வாழணும். இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இயற்கையோடு ஏந்து வாழணும்னா அதுதான் ஆண்டாள் வாசு டிசைன்ட் ஹவுஸு. அப்போ நீங்கள் வந்து அது போல் வீட்டில் இருக்கும்போது அந்த கொரோனா பாதிப்பு வருமானா, அந்த வாஸ்துபடி வீடு என்பது வந்து மழை வரும்போது கொடை எடுத்துகிட்டு போகிறது தான். மழை வராமல் அது வந்து அந்த கொடை தடுக்காது. மழையிலையும் நீங்கள் உங்களோட வேலையை பார்க்க முடியும், நீங்கள் வந்து உங்களுடைய பிரயாணத்தை தொடர முடியுன்றது தான் அந்த கொடையோட பர்பஸ்ஸு. நீங்கள் அப்படி ஒரு நல்ல வீட்டில் இருக்க பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பது என்னுடைய ஃபைண்டிங். இது சோஃபார் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய கேள்விக்கு என்னோட பதில். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. செல்வி வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கேட்கணும். சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகிற வயசாயிடுச்சு. என்ன வயசாயிடுச்சு? 40 நாள்
அந்த ஜாதகத்துல 30 வயசுக்கு பிறகு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால அப்ப அது வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப யாரோட தவறு இது? என்னோட தவறு தான். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு என்ன பிராயச்சித்தம்? என்ன சொல்லுவேன்? சொல்லுங்கம்மா. அதுதான் லைஃபை தொலைச்சிட்டு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க செல்வி. லைஃப்பில் வந்து பிடிப்பே இல்லாமல் இருக்கீங்க. உங்கள் கணவர் சுத்தமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைம்மா. ஆமாங்க. அதோட பாதிப்பு தான் உங்கள் இது வந்து. நான் ஜோதிடர்கள் மேலே பழி போட மாட்டேம்மா. ஸோ தவறு வந்து ஜோதிடர் என்னம்மா? ஆமாங்க. ஆமாம், ஜோதிடம் வந்து நீங்கள் நல்ல ஆள்கிட்ட போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அது வந்து பெரிய யூடியூப் சேனல் நடத்தணும், அவங்க தான் நம்பர் ஒன், அப்படிலாம் கிடையாதுமா. ஒரு புளிய மரத்துக்கு வந்து வெறும் 10 ரூபா வாங்குற வெத்தலைப்பாக்கு பார்க்குறவங்க கூட பெஸ்ட் ஆட்கள்லாம் உண்டு. முத்தூரில் ஒரு ஐயர், ரொம்ப ஃபேமஸ் ஐயர் உண்டு ஈரோடு பக்கத்தில், நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிவகிரி பக்கத்தில். ஸோ இந்த இடத்துல தவறு ஒன்று வந்து ஜாதகம்ன்ற ஒரு விஷயம், நம்பர் ரெண்டு வந்து நீங்கள் நல்ல ஜோதிடரை பார்க்கல, நம்பர் மூன்று வந்து உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் தான் உங்கள் பொண்ணோட லைஃப்பை பாதிச்சிருக்கு. அந்த கல்யாணம் நடக்காமல் போனதுக்கு அடி மனசில் அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் லைஃப்னாலே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சுமா. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு தான். ஒன்று, சைக்காலஜிக்கலாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா? இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயும் பிறக்க போடல, எங்கேயோ பிறந்தால் எங்கேயோ இருக்கார். உங்களுடைய டிமாண்ட்ஸ்லாம் விட்டு கொடுத்துட்டு உங்கள் பொண்ணுக்கு யார் சூட்டபிளோ நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணு ஃபோட்டோ கொடுத்து நான் சொல்கிற பையனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் நாளைக்கே சொன்னால் கூட கட்டுறதுக்கு 100 பேர் இருக்காங்கம்மா. நல்ல ஆட்கள், குடி பழக்கம், சிகரெட் இல்லாத, எந்த தவறான பழக்கம் இல்லாத நேர்மையான ஆட்கள் இருக்காங்க. டீல் ஓகேன்னா சொல்லுங்கள். ரெண்டாவது, இல்லை இல்லை சொக்கலிங்கம், ஏன் ஜாதி ஏன் மதம் என்னுடைய கூட்டத்துக்குள்ளே தான் நான் பண்ணுவேன்னா, நீங்கள் அது உங்களுடைய கால்மா. இருந்தாலும் கடவுள் என்பது வந்து ஒரு விஷயம், வந்து ஆண்டாள் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். மதுரை மீனாட்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வைரம் மூக்குத்தியை கழட்டக்கூடிய, அந்த மூக்குத்தியை கழட்டிட்டு அந்த பள்ளியறை பூஜைக்கு போகக்கூடிய நேரம், அந்த க்ஷணத்தில் அந்த மீனாட்சியை வந்து நீங்கள் வணங்குங்க. உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் செல்வி. அவ்வாறு ஏற்பட என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? விஜயலட்சுமி, ரெண்டு வழி தான். ஒன்று வந்து எதிர்த்து போராடலாம், இல்லை நம்ம உயிரை உயிரை விட்டுடலாமா? எது உங்களுக்கு சரியா இருக்கும்? ஆமாம் விஜயலட்சுமி, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஊரில் சென்னைக்கு வாங்க. அடையாரில் கேன்சர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சாந்தா மேடத்தோட அந்த ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு இதெல்லாம் கெடுதல், இந்த கடவுள் நம்ம கொடுக்கல, உடம்ப நல்லபடியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும்மா. உங்கள் பிரச்சனைக்கு முழு காரணம் நீங்கள் தான் விஜயலட்சுமி. நீங்கள் பிள்ளைங்க கல்யாணம் ஆகிடுச்சு, மருமக வந்தாச்சு, பெசாமல் ஒதுங்கிடணுமா. கோவில் குளம் 4 இடம் போய் பார்க்குறது அப்படின்றத நிறுத்தணுமா ஒழிய, இந்த மருமக பின்னாடி நின்று அந்த நோண்டிகிட்டே இருக்கக்கூடாதுமா. ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அமைதியாக இருங்கள், இல்லது அல்லது அமைதியாக மாறுங்கள். இதுதான் உங்களுக்கு ஒரே சொல்யூஷன். நல்வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், கண் திருஷ்டின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை. கண் திருஷ்டியால் நான் வந்து பட்ட சங்கடங்கள் நிறைய. ஓகே சார், கண் திருஷ்டி உண்மை அப்படின்னாக்கா, தமிழில் உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை பரிகாரம். அந்த பரிகாரம் இதுக்கு இருக்கா சார்? இல்லை, பரிகாரம் இருக்கான்னா, நான் எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் பரிகாரம். அது என்ன பரிகாரம்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே பண்ணி பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு 5 to 7 o'clock அந்த கருக்கல் நேரம் சொல்கிற நேரம் தான். நல்லா 2 பாக்கெட் 3 பாக்கெட் உப்பு வாங்கிங்க. 2 காலை வந்து ஒரு பேப்பரில் வச்சுங்க. அந்த கால் கணுக்கால் அளவுக்கு உப்பை போட்டு மூடிடுங்க. ஒரு 1/2 hour வந்து பெசாமல் உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த உப்பை வந்து போடும்போது யார் வேணால் வந்து வீட்டில் இருக்கவங்க யார் வேணால் ஹெல்ப் பண்ணலாம். அதை நீங்கள் பண்ணி முடிச்சப்போ நல்லா காலை நல்லா தட்டிட்டு, அதன் பிறகு அந்த உப்பை, அந்த பேப்பரில் இருக்க உப்பை வந்து
யார் காலையும் படாமல் நீங்களே உங்கள் உங்கள் கையும் படாமல் அழகாக லாவகமாக எடுத்து ஏதாவது கீழே கொட்டிருந்தால் கூட துணியை வச்சு எடுத்து போட்டு அது ஓடுற தண்ணியில் அல்லது வந்து கடலில் வேறு என்ன இதில் வேணால் போடலாம், அந்த கூவம் மாதிரி ஆறில் கூட போட்டுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் போடுறது சிறப்பு. இது நீங்கள் வந்து வார வாரம் பண்ணுற பட்சத்தில் உங்கள் உடம்பு பயங்கர ஆக்டிவேட்டடாக ஆக்டிவாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட்டடாக ஆகிடுவீங்க. நீங்கள் என்ன, நான் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, கிளாஸ்னால் நான் தான் குரு, ஐ எம் த அல்டிமேட் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. கிளாஸ்க்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நமக்கு குருவாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த டெக்னிக்கை எனக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னா, என்னுடைய 15th பேட்சில் வந்த மீனாட்சி திருமுல்லைவாயில் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைமில் நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் ஒரு சின்ன பிரச்சனையால். ரெண்டு நாள் என் கூட அந்த ரூமில் நைட் ஒரு 2 hours 3 hours இருந்து என்னோடய ரூமில் எனக்கு இந்த விஷயத்தை பண்ணி என்னை வந்து ரொம்ப ஆக்டிவாக ஆக்குனாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்கள குருவாக நினைக்கிற அந்த அம்மாவுக்கு என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், யூ வில் ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட். இது சம்மந்தமாக என்னோடய யூடியூப்பில் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவும் போடுறேன், மேபி ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை பார்த்துக்கலாம் நீங்கள். சார், வரம் போன்ற விளக்கம் கொடுத்த மீனாட்சி அம்மாவுக்கு உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், திருப்பதி பெருமாள் வேண்டுங்கம்மா, நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு காட்னா அது ஸ்பெல்லிங் தெரியுமாம்மா? தெரியும் சார். GOD மா, அதை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா DOG டாக்னு வரும். கடவுளும் நாயும் ஒன்றுமா. ஆக்சுவலாக நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பெரிய கடவுள் வந்து நாய்கள் தான். திருநாய்களுக்கு நிறைய உணவு கொடுங்க, எச்சில் உணவு கொடுக்காதீங்க, நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பேற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ரெண்டு விஷயங்கள். ஒன்று, இந்த கொரோனா காலத்தில் அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகள், அப்பாவை இழந்த குழந்தைகள், அம்மா இருப்பாங்க அப்பா இழந்திருப்பாங்க, கவர்மெண்ட்லாம் கொடுக்கட்டும், அதெல்லாம் வேறு விஷயம். சேவா இன்டர்நேஷ்னல்ங்கிற ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய அமைப்பும் ஆண்டாள் பக்தி பேரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 35,000 ரூபா பர் இயர் இருக்கும், காலேஜ் எஜுகேஷனாக 1,00,000 ரூபா கொடுக்க தயாராக இருக்கின்றோம். யார் தேவைப்படுறாங்களோ, உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இது போல் பாதிக்கப்பட்டவங்க, ஜஸ்ட் லெட்டஸ்னோ. பெண்களுக்கு வந்து இந்த லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷ் எல்லாருக்குமே சொல்கிறேன், யூஸ் பண்ணாதீங்க. அதில் துத்தநாகம் ஈயம் போன்ற நிறைய நச்சு பொருட்கள் இருக்கின்றன, அது உங்கள் உடலை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த வாரம் இதே திங்கள் கிழமை மேலும் பல நல்ல விஷயங்கள் உங்களை சந்திக்கின்றேன். அது வந்து சதுரகிரியா இல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மனை பற்றியா, சங்கரங்கல் கோமதி அம்மனா என்ற கோமதி அம்மனான்ற விஷயத்தை நீங்கள் அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி எதிர்பார்த்து காத்துருங்கள், எதிர்பார்த்துருங்கள். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த். ஆலிஸ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றி வேல். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.